சுந்தர் பிச்சை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு டக்கு ஞாபகம் வருது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் தமிழ்நாட்டுக்காரரு, கூகுளுடைய சிஓ இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேளுங்க, சுந்தர் பிச்சை பத்தி எல்லா விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்ல போறேன். கூடுதலாக அவர் என்ன சாதின்னு சொல்ல போறேன், அவர் என்ன மதக்காரர்னு சொல்ல போறேன், மதம் மாறிட்டாரா இல்லையா அப்படின்றது எல்லா விஷயமும் சொல்ல போறேன். நம்மளை பின்தொடர்றவங்களுக்கு வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லணும், அது நான் மட்டும் சொல்ல, சுந்தர் பிச்சையே சொல்லியிருக்காரு. எந்த விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாயிருங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சது எல்லோருக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கை விட்டுறாதீங்க. எளியவருக்கு எளியவர் தான் எப்போதும் துணையா இருப்பீங்க. இப்ப சுந்தர் பிச்சை பற்றி பேசலாங்க. சுந்தர் பிச்சை கடினமான உழைப்பாளே, ரொம்ப ரொம்ப சேர்ந்த நிறுவனத்துக்கு விசுவாசமா இருக்கிறவர். இங்க பணம் வருதுன்றதா அங்க போறது கிடையாது. அதனுடைய விவரம் எல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுந்தர் பிச்சை கூகுளுக்கு மட்டும்தான் தலைமை செயல் அதிகாரியா கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதனுடைய தாய் நிறுவனமா இருக்கிற ஆல்பாபெட்டா நிறுவனத்துக்கும் தலைமை செயல் அதிகாரியா இருக்காரு. ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஆல்பாபெட்டாவில் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சொல்ற கூகுளும் இருக்குது, யூடியூபும் இருக்குது, ஆண்ட்ராய்டும் இருக்குது, கூகுள் மேப் இருக்குது, கூகுள் பிளஸ் இருக்குது, கூகுள் பேமெண்ட் இப்படி எக்கச்சக்கமா வந்து கூகுளுடைய இணை நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஆல்பாபெட்டா. அப்படியாப்பட்ட நிறுவனத்துக்கே நம்ம மதுரையில பிறந்து சென்னையில வளர்ந்த சுந்தர் பிச்சை தாங்க வந்து தலைமை செயல் அதிகாரி. தமிழுடைய பெருமையை பேச பேச நமக்கு பூர்வம் அப்படியே ஒரு பூரிப்பு ஏற்படுதுங்க. இவ்வளோ பெரிய ஆள் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காரு என்று நினைக்கும் போது ரொம்ப இதுவாக இருக்கு. சுந்தர் பிச்சையுடைய அப்பா பேர் வந்து சேதுபதி பிச்சை, அவங்க அம்மா வந்து லட்சுமி அம்மா. இந்த சேதுபதி இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஜெனரல் எலக்ட்ரிக்கல் என்று சொல்லப்படுகின்ற தாமஸ் அவுலா எடிசனுடைய கம்பெனியில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சிருக்காரு. அவங்க அம்மா வந்து ஸ்டெனோகிராஃபர், சுந்தர் பிச்சை பிறக்கிற வரைக்கும் சுந்தர் பிச்சையுடைய அம்மா லட்சுமி அம்மா வந்து வேலை இருந்திருக்காங்க. சுந்தர் பிச்சை பிறந்த பிறகு அந்த வேலையை விட்டுட்டாங்க, இவங்களே கவனிச்சிருக்காங்க. சுந்தர் பிச்சை அப்பா இருக்க சேதுபதி பிச்சை இருக்காரு, வர வருமானத்தை எல்லாமே தாம் பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு பண்ணிருக்காரு. அந்த காலத்திலேயே பாருங்க, நம்ம சேவாக்கார் என்ற சிபிஎஸ் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு, அப்புறம் இடைநிலை கல்வி 12th வரைக்கும் பாருங்க வனவாணி என்ற சிபிஎஸ் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. ரொம்ப பெரிய பணக்காரலாம் கிடையாது, ரெண்டே ரெண்டு ரூம் தான், டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, ஏன் என்ன டெலிபோன் கூட கிடையாது. அந்த காலத்து பிள்ளைகள் விளையாடுகின்ற விளையாட்டு கூட வந்து நம்மால சுந்தர் பிச்சை விளையாடுறது கூட கிடையாது. ரொம்ப அடக்கமானவர், அவருக்கு கிரிக்கெட்ல ஆர்வம், ஃபுட்பால்ல ஆர்வம், நேரம் கிடைக்கும் போது விளையாடுவார். மற்ற நேரத்துல எல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும் எண்ணம் அவருக்கு எப்பவுமே இருந்திருக்கும். பயங்கரமான நினைவாற்றல், அந்த நினைவாற்றல் எப்போ தன்னுடைய தாய் தந்தைக்கு தெரிவிச்சார் என்று கேட்டாங்கிட்ட, அவருக்கு 12 அவருக்கு டெலிஃபோன் வந்து சேர்த்து அவங்க வீட்டுக்கு. அந்த டெலிஃபோனுடைய எல்லா நம்பரும் யாரெல்லாம் பண்றாங்க இல்லையா, உங்க சொந்தக்காரருடைய நம்பர் எவ்வளவு பேர் இருப்பாங்க, எல்லா நம்பரையும் மனப்பாடமா மனசுல வச்சிருக்காரு. அப்போ சுந்தர் பிச்சைக்கு இவ்வளவு எண்கள் நினைவு இருக்கிறதா என்று அவங்க தாய் தந்தர் வியந்து, உங்க அப்பா சம்பாதிக்க எல்லா பணத்தையும் கல்வியிலே செலவு செஞ்சிருக்காரு, பசங்களை வளர்த்தா போதும் நாளைக்கு பெரிய ஆள் ஆகணும் என்ற ஒரு எண்ணம் அவங்க தந்தையார்கிட்ட இருந்திருக்காரு. அவங்க என்ன அந்த தந்தையாருடைய எண்ணத்தை வீணடிக்காம சுந்தர் பிச்சை அவரும் ஒரு நொடிப்பதி கூட செலவு செய்யாம அழகா படிச்சிருக்காரு. அங்கிருந்து படிச்ச முடிச்ச உடனே வந்து IIT கோரக்பூர்ல போய் படிச்சிருக்காரு. மெட்டாலஜி என்று சொல்லப்படுற உலோகவியல் படிச்சிருக்காரு. அந்த உலோகவியல் படிக்கின்ற பொழுதுதான் நம்ம ராஜஸ்தான்ல இருந்து ஒரு அம்மா அஞ்சலின்னு வராங்க. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா முதலியர்லயே சந்திக்கிறாரு. லாஸ்ட் இயர்ல தான் தன்னுடைய காதலியே வந்து சொல்றாரு, இப்படி அடக்க உடக்கமா யாரு படிச்சா எங்க உக்காந்தாரு என்று சொல்ல முடியாத ஒரு அமைதியான ஒரு ஆளுக்கு உள்ளத்துலயும் ஒரு காதல் இருந்திருக்குது. புரியுதுங்களா, எப்படி அமைதியான ஆட்கள் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கூகுளுடைய சிஓவா அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அமெரிக்காவில இருந்து போன் பண்ணி காரக்பூர் ஐடிஐல தானே, ஐஐடியில தான்பா படிச்சிருக்காரு சுந்தர் பிச்சை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, அந்த ஐஐடியில இருக்கிறவங்க யாருக்குமே சுந்தர் பிச்சை ஒருத்தர் படிச்சார் என்பதே தெரியாது. ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு ப்ரொஃபஸர் சொல்றாரு, அப்பா நம்ம ஐஐடியில தான்பா சுந்தர் பிச்சை படிச்சாரு, அவரு படிக்கின்ற காலத்துல அவரு தான்பா நம்ம கிளாஸ்ல 2nd mark வெள்ளி பதக்கம் கூட கொடுத்துமே தெரியாதா அப்படின்னு சொல்லும் போதுதான் சுந்தர் பிச்சை யாருன்னு தெரிந்தது. இந்த கோரக்பூர் ஐஐடிக்கு அவ்வளவு அமைதியான மாணவர், அவரை பாத்துக்கலாம் நீங்க போட்டோ கூட, ஒல்லியா இருப்பாரு, கண்ணாடி போட்டுட்டு இருப்பாரு, சிரிச்ச முகத்தோட எப்போதும் இருப்பார், அமைதியான பேர் வழிதான். இந்த அஞ்சலி தான் சுந்தர் பிச்சையினுடைய எல்லா வெற்றிக்கும் காரணமா இருந்திருக்காரு. அங்க கோரக்பூர்ல ஐஐடியில முடிச்ச பிறகு அமெரிக்காவில் அவருக்கு ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இங்கே என்ன படிப்பு படித்தாரோ அதே உலோகவியல் படிப்புக்காக ஸ்டான்போர்டில் யூனிவர்சிட்டியில் அவருக்கு ஸ்காலர்ஷிப்போடு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நல்லா தான் படிக்கிறாரு. ஆனால் அந்த தருணத்தில் அவருக்கு அவங்க அப்பா அம்மா கூட ஃபோன் பண்ணுறதுக்கு காசு கிடைக்கல. ஒரு காலுக்கு 154 நம்ம பணத்தில், ஒரு காலுக்கு எவ்வளோ நேரம் பேச முடியும், காதலையே பார்க்க முடியாது, காதல்கிட்டே பேச முடியாது, அப்பா அம்மா கிட்டே பேச முடியாது, தம்பிக்கிட்டே பேச முடியாது, எவ்வளோ மன இறுக்கத்தில் அந்த காலத்தில் இவ்வளோ சீக்கிரமாக படிச்சிருக்கா பார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு இதே யூடியூப் சேனலில். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் அப்பா 1 வருஷமாக எவ்வளோ சம்பளம் வருமோ அத்தனை சம்பளத்தையும் சேர்த்து எனக்கு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து என்னை ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பிச்சாங்க, அவ்வளோ வறுமையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவ்வளோ வறுமை உள்ள ஒரு மனிதன் எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தா, எவ்வளோ செய்கின்ற வேலையில் விசுவாசம் இருந்தால்,
புதுசு புதா பொருளை உருவாக்க வேண்டிய எண்ணம் இருந்தா இவ்வளவு உயரத்துக்கு வந்திருப்பார். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அங்க வந்து கூகுள் நிறுவனம், அதை முதல்ல சொல்லி ஆகணும் இல்லையா, 1998 அமெரிக்காவில் திறக்கிறாங்க. லாரி பேஜ், செர்ஜி பிரின், லாரி பேஜ், செர்ஜி பிரின், இவங்க ரெண்டு பேரும் 6 கொண்ட ஒரு வேலையாட்கள் கொண்ட இந்த கூகுள் நிறுவனத்தை ஒரு ரூம்ல திறக்கிறாங்க. இருந்தாலும் லாரி பேஜ் இருக்கார் இல்லையா, அவர் பயங்கரமான ஆளுங்க. எவன் வேலை செய்வானோ, எவன் புதுசு புதுசாக உருவாக்க சிந்தனை கொண்டவனோ, அப்படியேப்பட்ட ஆட்கள்லாம் தேடி தேடி பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. இங்கே சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து அங்கே உலோகவியல் போய் ஸ்டான்போர்ட் பள்ளிக்கூடத்தில் படித்தது மட்டும் கிடையாது, வால்மார்ட் என்ற மீண்டும் ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் MBA படிக்கிறார், நிர்வாக மேலாண்மை படிக்கிறார். படித்து முடித்த பிறகு தான் ஒரு வேலையில் சேர்றார். வேலையில் சேர்ந்த பிறகு தான் அவர் கை நிறைய பணம் வருது. பணம் வந்த பிறகு தான் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ண முடியுது, காதலியை ஃபோன் பண்ண முடியுது. அதுக்கு பிறகு காதலியை வர சொல்கிறாரு. காதலி வந்த பிறகு அமெரிக்காவிலே அந்த அஞ்சலியை திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் இந்த வேலையிலே இருப்பதை விட கூகுள் ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அஞ்சலுடைய பேச்சை கேட்டு நம்ம சுந்தர் பிச்சை அண்ணாத்தையும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து கூகுளுக்கு அப்ளிகேஷன் போடுறாரு. கூகுளில் 2004 போய் ஜாயின் பண்ணுறாரு. கூகுளில் ரெண்டாயிரத்தி நாலில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் மைக்ரோ சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா, அந்த மைக்ரோ சாஃப்ட்வேரில் தான் தேடு பொருள், எதனா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும், நமக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் போய் தேடணும். அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அங்கே போய் சேர்ந்த பிறகு தான் ஏன் இந்த கூகுள் நிறுவனத்தை நம்ம தேடு பொருள் ஒன்று உருவாக்கக்கூடாது, குரோம் உருவாக்கக்கூடாது, எளிய மக்களுக்கும் இது கிடைக்கிற மாதிரி நிறைய பயன்பாடுகளை ஏன் உருவாக்கக்கூடாது. இன்றைக்கி கூகுளில் கிடைக்காத எதுவுமே கிடையாது. ஆனால் 2004 நம்ம சுந்தர் பிச்சை அண்ணாத்தை போய் சேர்ந்த பிறகு தான் இந்த சிந்தாந்தம் வருது. லாரி பேஜ்கிட்ட வந்து லாரி பேஜ் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறாரு. சொன்ன உடனே முதல்ல ஆர்வம் கிடையாது. அதற்கு பிறகு இவருடைய ஆர்வத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, சரி நீ உருவாக்கு அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு தான் கூகுள் நிறுவனம் தேடு பொறியை கண்டுபிடிக்கிறாரு, ஜிமெயிலை கண்டுபிடிக்கிறாரு. அதை நல்லா அனுபவபூர்வமாக 2009 வெளியிடறதுக்கு முன்னாடியே அவங்க வேலைக்காரங்க யாரோ ஒருத்தர் தெரியாமல் இந்த கூகுளை வெளியிட்டுறாங்க, தேடு பொறி குரோமை வெளியிட்டுறாங்க. ஆனால் மக்கள் தெரியாமல் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிடுறாங்க, புரியுதா, எக்கச்சக்கமான பேர் டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அப்புறமேட்டுக்கா சரி பரவாயில்ல தெரிஞ்சது தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக 2009 வந்து இந்த கூகுள் தேடு பொறியை வெளியிடுறாங்க. அப்போவே வந்து கூகுளுக்கு துணை தலைமை செயல் அதிகாரியாக நம்ம அண்ணாத்தைய சுந்தர் பிச்சை நியமிக்கிறாங்க. அதுவே பெரிய உயரம் தான். அதற்கு பிறகு இன்னொரு விஷயத்தை செய்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாம்சங் இந்த மாதிரி ஒரு சில ஃபோன்களில் மட்டும்தான் ஆண்ட்ராய்டு இருந்தது. ஆண்ட்ராய்டு தான் உலகத்தையே மாற்றி அமைச்சதுன்னு நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி ஏழை எளியவர் அத்தனை பேருமே நீ ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தணும், ஆண்ட்ராய்ட் ஃபோன் பயன்படுத்தணும்னா நம்ம சுந்தர அண்ணாத்துக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். ஏனென்றால் ஆண்ட்ராய்டை உருவாக்குனாரு. இந்த தளங்கள் இன்னைக்கு 11 வந்துச்சு, ஆண்ட்ராய்டு 11 வந்துருச்சுங்க. இதை எளிய மக்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா சின்ன சின்ன செல்போன் நிறுவனம் ஆண்ட்ராய்டை பயன்படுத்தணும் என்பதுக்காக இந்தியாவுக்கு வராரு, சைனாவுக்கு போறாரு. லாவா, மைக்ரோமேக்ஸு, அப்புறம் செல்ஒன்னு, இந்த மாதிரியான சின்ன சின்ன கம்பெனிகள்லாம், விலை குறைவான நிறுவனங்கள்லாம் இந்த ஆண்ட்ராய்டை பயன்படுத்தும் என்பதை சொல்கிறாரு. Android 1 என்ற இயங்க தளத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அவருடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நிறைய பேருக்கு போய் சேரணும். அப்போ நிறைய பேருக்கு போய் சேரணுமா, நிறைய மக்கள் தொகை இருக்கிற இடத்துல அதை மார்க்கெட்டிங் பண்ணணும் என்பதற்காக இந்தியாவுக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்டை பிரபலப்படுத்துகிறார். இன்றைக்கி ஆண்ட்ராய்டு பண்ணுறோம்னா அதுதான். இப்படி ஆண்ட்ராய்டையும் இந்த கூகுளையும் முதலிடத்துக்கு கொண்டு வந்ததுனால என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இந்த லாரி பேஜ் என்ன பண்ணுறாரு, அவர் மேலே நம்பிக்கை வச்சு கூகுளினுடைய CEO-ஆக 2015 நியமிக்கிறார். அப்போ தான் தலைமை செயல் அதிகாரியாக இருக்காரு. அதற்கு பிறகு கூகுள் நிறுவனம் மடமடன்னு வளர்ந்து கூகுள் மேப்பை டவுன்லோட் பண்ணதாக இருந்தோம், குரோமை டவுன்லோட் பண்ணதாக இருந்தோம், யூடியூப்பில் பல விஷயங்களை பண்ணதாக இருந்தாலும் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வருஷனாக விட்டுக்கிட்டே வந்ததாலும், அதுவும் இல்லாமல் கூகுள் இந்த நிறுவனம் மட்டுமே சுந்தர பிச்சை உரிமை கொண்டாடல, நிறைய பேரும் சுந்தர பிச்சையை நான் வந்து எங்ககிட்ட வேலைக்கு செய்யுங்க, நான் இவ்வளோ பணம் தரேன், அவ்வளோ பணம் தரேன் போட்டி போட்டு எடுத்தது. இப்படி போட்டி போட்டு எடுக்கின்ற பொழுது சுந்தர் பிச்சையுடைய அறிவும் தன்னம்பிக்கையும், ரெண்டாவது அவருடைய கம்பெனியில் விசுவாசமும் எப்படி இருக்கும் பாருங்க. ட்விட்டர் நிறுவனம் சுந்தர் பிச்சையை கூப்பிடுது, வாங்க உங்களுக்கு இவ்வளோ டாலர் தரேன் பணம் வாங்கின போல. மைக்ரோ சாஃப்ட்வேர் நிறுவனம் பில் கேட்ஸே கூப்பிட்றார் போல. இருந்தாலும் தனக்கு முதல் முதலாக வாய் வளைத்த இந்த கூகுள்லேயே இருக்கார். கூகுள்லேயே இருந்து உழைத்து இன்னைக்கு கூகுள் நிறுவனுடைய தாய் நிறுவனமாக இருக்க ஆல்பாப்பட்டா யூடியூபு, ஆண்ட்ராய்டு, இந்த மாதிரி சொல்கிற கூகுள் மேப்பு எல்லாவற்றையும் மேம்படுத்தின இவர், எல்லாத்துக்கும் நீயே தலைவனாக இரு, ஒன் ஆஃப் த பார்ட்னர் இரு அப்படின்னு சொல்லி ஆல்பாப்பட்டா நிறுவனத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை செயல் அதிகாரியாக மாற்றிட்டாங்க. தலைமை செயல் அதிகாரியை மாற்றினது ஒன் ஆஃப் த பார்ட்னருங்க. முதல் முதலாக 2015 தலைமை செயல் அதிகாரம் மாற்றும் போது அவருடைய பணம் எவ்வளோ தெரியுங்களா, 1360 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கொடுத்தாங்க.
ஆனா இப்போ கூகுளுடைய எல்லா நிறுவனத்துக்கும் அவர் தலைவராக இருந்தாலும் எவ்வளவு பணம் இருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒர்க்கருக்கு 2 லட்சம் ஷேர், 2 லட்சம் ஷேர் என்ன, எங்க கம்பெனில இருந்து நீயும் ஒரு பார்ட்னர், இந்த ஷேரை வச்சுக்குவா அப்படின்னு ஒரு நிறுவனம் தருதுன்னா சுந்தர் பிச்சைக்கு தான். இந்த சுந்தர் பிச்சைக்கு படிப்புக்கு மட்டும் தரல, அவருடைய தன்னம்பிக்கைக்கு, அவருடைய உழைப்புக்கு, அவருடைய விசுவாசத்துக்கு, புதிய பொருள் கண்டுபிடிப்பதற்கு, அதை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு, மார்க்கெட்டிங் பண்ணுகின்ற போது, பொது வழியில பேசுகின்ற பொழுது, எல்லா விதத்தையும் அணுகுகின்ற பொழுது, அமெரிக்க தேர்தலில் கூகுள் நிறுவனமாக இருந்தாலும் மற்ற நிறுவனங்களாக இருந்தாலும் அமெரிக்க தேர்தலில் ஏதோ தவறு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுகின்ற போது, அமெரிக்கா பார்லிமெண்ட்டில் போய் பேசுகின்ற போதும், அவர் துணிச்சலாக இருந்தாலும் சொல்லுகின்ற விதமாக இருந்தாலும் அங்கே இருக்கின்ற எல்லா விதமும் அந்த கம்பெனியை தொடங்குவதற்கு நம்பிக்கை தந்ததுனால தான் இந்த சுந்தர் பிச்சையினுடைய உயரம் சேர்ந்திருக்குது. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க ஒருத்தன் உயரமாக ஆயிட்ட பிறகு கொண்டாடுவாங்க எல்லாரும், அதுக்கு முன்னாடி கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உயரமாக ஆவதற்கு நம்ம தான் முயற்சி பண்ணும், அதுக்கு பிறகு எல்லாரும் தேடி வந்துடுவாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு பகுதி தான் நான் சொல்லியிருக்கேன், அவர் வந்து என்ன ஜாதின்னு கேட்க தான் போறீங்க நீங்க. அவர் பிள்ளைமார் ஜாதி, மதுரையில பிறந்தவர், சென்னையில வளர்ந்தவர், கோரக்பூர் போனார், ராஜஸ்தான் பெண்ணை திருமணம் பண்ணார், அதற்கு பிறகு ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தார், அதற்கு பிறகு வால்மார்ட்ல படித்தார், அதற்கு பிறகு சிஓ ஆனார் கூகுளில் சேர்ந்து. இவ்வளோ உயரத்துக்கும் காரணம் உழைப்பு, தன்னம்பிக்கை, இலக்க முதல்ல நிர்ணயிச்சுக்கணும். கடைசியில் அவர் சொல்ற வார்த்தைகளோடு முடிச்சிடுறேன், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெளிப்படையாக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் அவர் என்ன சாதின்றதும் வெளிப்படையாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க இன்டர்நெட்டில் நீங்கள் என்ன தேடினாலும் பாருங்க, என்ன எந்த நடிகர் எந்த சாதி, எந்த நடிகை என்ன ஜாதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோவும் அடுத்து நான் போடுறேன், எந்தெந்த நடிகர் என்னென்ன சாதி என்று. சுந்தர் பிச்சை வெறும் படிப்புக்கு மட்டும் இங்கே மதிப்பு தரப்படலை என்பதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் படிக்கிறத வச்சு ஐயோ நம்ம இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிச்சுட்டுமே நம்மளுக்கு பின்னாடி வாய்ப்பு இருக்குமா, நம்ம வளர முடியுமா நினைக்காதீங்க. அவர் படித்தது உலோகவியல், ஆனால் அவர் போய் சேர்ந்தது சாஃப்ட்வேர். எண்ணம் மட்டும் தூய்மையாக இருந்தால் போதும், இலக்கு இதுதான் என்று நினைத்தா போதும், தினந்தோறும் மனதில் நம்ம சாதிக்கின்ற எண்ணம் இருந்தால் போதும், எல்லா விஷயமும் வெளிப்படையாக இருந்தால் போதும். கடினமாக ஒரு பாதை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கடினமான பாதையில் பயணப்படுகின்ற பொழுது அவர் சொல்கிறாரு நிறைய பேர் போட்டி இருக்காது, நீங்கள் உயரத்தை அடைய முடியும்னு சொல்கிறீங்க. சுந்தர் பிச்சை மீண்டும் சொல்கிறேன் பிள்ளை மாறுங்க, அவர் அந்த இனத்துக்காரங்க பெருமைப்பட்டுக்கலாம். ரெண்டாவது HCL நிறுவனம் இருக்காது, சிவன் ஆடார்னு சொல்கிறாங்க, அசோக் பெருமிஜி இருக்காரு விப்ரோ நிறுவனர், அவர் என்ன சொல்கிறாங்க KR நாராயண் இருக்காரு இம்போசிஸ் ஓனர் ஐயருங்கிறாங்க. இப்படிலாம் சொல்லும்போது சுந்தர் பிச்சை மட்டும் ஏன் ஜாதி சொல்லக்கூடாது? அதனால தான் சொன்னேன். நன்றி, வணக்கம். இன்னொரு நடிகை நடிகைகள்லாம் என்னென்ன சாதின்ற வீடியோ அடுத்த வாட்டி போகிறேன். நன்றி.